அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கதை அலையில் கேட்டுக்கொண்டிருப்பது அமரர் கல்கி எழுதிய அலை ஓசை படித்துக்கொண்டிருப்பவர் ஹேமலதா ஜெகநாத் அத்தியாயம் பதினைந்து இன்னொருவர் ரகசியம் மால்வி சாஹிப் உட்கார்ந்து குரான் படித்துக் கொண்டிருந்த அறையின் ஒரு மூலையில் மரத்தினாலான குறுகிய மச்சுப்படிகள் அமைந்திருந்தன சூர்யாவும் தாரிணியும் இரண்ட மண்டபத்திலிருந்து அந்த அறைக்குள் வந்து மச்சுப்படி ஏறி மேலே சென்றார்கள் மாடி அறையில் கிடந்த இரண்டு பழைய பிரம்பு நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள் கல்கத்தாவுக்கு எப்போது கிளம்புவதாக உத்தேசம் என்று தாரிணி கேட்டாள் இன்றைக்கே புறப்பட்டாலும் புறப்படலாம் போவதற்கு முன்னால் சீதாவின் விஷயத்தை பற்றி முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் டில்லியிலேயே இருக்கப் போகிறீர்களா என்று சூர்யா வினவினான் இல்லை நான் பம்பாய் போக போகிறேன் பம்பாய் மாகாணத்தில் சத்தாரா ஜில்லாவில் ஆங்கில ஆட்சியின் அடிச்சுவடு கூட இல்லாமல் விட்டார்களாம் ஜனங்களின் குடியரசு சர்க்கார் நடைபெறுகிறதாம் இங்கிலீஷ் சர்க்காருக்கு ஒரு பைசா கூட வரி வசூல் ஆவதில்லையாம் அந்த அதிசயத்தை நேரில் போய் பார்த்துவிட்டு வரும்படி எனக்கு உத்தரவு பிறந்திருக்கிறது சத்தாரா ஜில்லாவில் நடப்பது போல் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு ஜில்லாவிலே நடந்தால் போதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு மங்களம் பாடிவிடலாம் சத்தாராவுக்கு நீங்கள் தனியாகவா போகப் போகிறீர்கள் தனியாக போனால் என்ன யார் என்னை என்ன செய்து விடுவார்கள் அப்படியா நினைக்கிறீர்கள் ஒரு சமாச்சாரத்தை கேளுங்கள் நேற்று மைதானத்தில் நாம் பேசி முடித்த பிறகு நீங்கள் முதலிலே போய்விட்டீர்கள் அல்லவா நீங்கள் போய் சிறிது நேரத்துக்கெல்லாம் மூன்று ஆசாமிகள் என்னிடம் வந்தார்கள் உங்களை பிடித்துக் கொடுத்தால் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார்கள் முதலில் என் காதுகளை நான் நம்பவில்லை அப்புறம் அவர்கள் உண்மையாகவே அப்படி சொல்வதாக தெரிந்து கொண்டேன் இது என்ன விந்தை எனக்காக ஒரு லட்சம் ரூபாய் தருவதாகவா சொன்னார்கள் அப்படிப்பட்ட பைத்தியக்காரர்கள் யார் போலீஸ்காரர்களா இருக்க முடியாது புரட்சி இயக்கத்தின் மாபெரும் தலைவருக்கே ஐயாயிரம் ரூபாய்களுக்கு மேல் அவர்கள் பரிசு தரமாட்டார்களே ஒருவேளை உங்களை கோட்டா செய்வதற்காக அவ்விதம் சொல்லியிருப்பார்களோ அதெல்லாம் இல்லை அவர்கள் உண்மையாகவே அவ்விதம் சொன்னார்கள் என்பது நிச்சயம் பிற்பாடு கூட என்னை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு சுதேச சமஸ்தானத்து ஆட்கள் என்று நினைக்கிறேன் யாரோ ஒரு ராஜாவோ நவாபோ அவர்களுடைய எஜமானராய் இருக்க வேண்டும் தாரிணி கலகலவென்று சிரித்துவிட்டு நல்ல வேடிக்கை சூர்யா ஒரு யோசனை நம் இயக்கத்தை நடத்துவதற்கு பணம் இல்லாமல் திண்டாடுகிறோம் இப்போது ஒரு வழி கிடைத்திருக்கிறதே அடித்த அடியில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்து விடலாமே நீங்கள் இன்று கல்கத்தா போவதை ஒத்தி போட்டுவிட்டு எப்படியாவது அந்த பைத்தியக்காரர்களை தேடி கண்டுபிடியுங்கள் என்னை அவர்களிடம் ஒப்புவித்து விட்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு விடுங்கள் என்றாள் இந்த வழியில் பணம் சேகரித்து புரட்சி நடத்தி சுதந்திரம் பெறுவதை காட்டிலும் இந்தியா அடிமை நாடாகவே இருந்துவிட்டுப் போகட்டும் என்றான் சூர்யா எதனாலே அவ்வாறு சொல்கிறீர்கள் கிடைக்கிற பணத்தை வேண்டாம் என்று சொல்வானேன் அப்படியே அவர்கள் பணத்தை கொடுத்துவிட்டு என்னை பிடித்து கொண்டு போனால் என்ன செய்து விடுவார்கள் நான் என்ன சின்ன குழந்தையா அல்லது என்னை கடித்து தின்றுவிடுவார்களா அப்படி கூட செய்வார்கள் தான் ஏன் செய்ய மாட்டார்கள் தாரிணி இந்த உலகத்தில் மனுஷர்கள் என்ற ரூபத்தில் எத்தனை ராட்சசர்கள் உலாவுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது எனக்கும் நேற்று ராத்திரிதான் அது துல்லியமாக தெரிய வந்தது சீதா அந்த ராட்சச ராகவனிடம் அகப்பட்டு கொண்டு பட்ட பாட்டை பார்த்த பிறகுதான் தெரிந்தது அது என்ன விஷயம் முன்னாலேயே நான் கேட்காமல் போனேனே நேற்று இரவு சீதாவின் வீட்டுக்கு போய்ந்தீர்களா சீதா என்ன சொன்னாள் ராகவனை பற்றி ரொம்ப புகார் சொல்லியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்றாள் தாரிணி சீதா சொல்லி நான் தெரிந்து கொள்ளவில்லை சீதா முதலில் சொன்னதையெல்லாம் நான் நம்ப கூட இல்லை மூளை போய் உளறுகிறாள் என்றே நினைத்தேன் நேரில் என் கண்ணால் பார்த்த பிறகுதான் சீதா உண்மையில் பத்தில் ஒன்று கூட சொல்லவில்லை என்று அறிந்து கொண்டேன் பிறகு சூர்யா சீதாவின் வீட்டுக்கு தான் போனதிலிருந்து நடந்ததையெல்லாம் விவரமாக சொன்னான் கதையை கேட்டுக்கொண்டு வந்த தாரணியின் முகத்தில் கவலையும் துயரமும் கூடிக்கொண்டன இதையெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்ததாக சொல்லியிராவிட்டால் நான் நம்பவே மாட்டேன் ராகவன் இவ்வளவு மூர்க்கமான மனிதர் என்று நான் நினைக்கவே இல்லை யார்தான் நினைத்தார்கள் இப்படியெல்லாம் ஆகும் என்று தெரிந்திருந்தால் அவர்களுடைய கல்யாணத்தை நான் நடத்தி வைத்திருப்பேனா சீதாவின் தகப்பனாரிடமிருந்து வந்த தந்தியை மறைத்து வைத்து கல்யாணம் தடைபடாமல் செய்திருப்பேனா பிரத்தியாருடைய காரியங்களில் தலையிடுவது எவ்வளவு பிசகு என்று இதிலிருந்து தெரிகிறது பெண்ணின் தகப்பனார் நன்றாக யோசிக்காமல் அவ்விதம் தந்தி எடுத்திருப்பாரா அதில் நீங்கள் தலையிட்டிருக்க கூடாது இப்போது அதை சொல்லி என்ன பயன் இத்தனை நேரம் சீதா மைதானத்துக்கு வந்திருந்தாலும் வந்திருப்பாள் அவளிடம் நான் என்ன சொல்வது என்னோடு கல்கத்தாவுக்கு அழைத்து கொண்டு போகட்டுமா என்று கேட்டான் சூர்யா சீதாவின் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டு ஒரு தடவை தவறு செய்தது போதாதா மறுபடியும் அம்மாதிரி செய்ய வேண்டாம் நீங்கள் அவளை கல்கத்தாவுக்கு அழைத்து போனால் அத்துடன் அவளுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும் சீதாவுக்கு ஏதாவது தைரியம் சொல்லி அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு நீங்கள் போங்கள் நான் அவளை பார்த்துக் கொள்கிறேன் இன்று இரவே ராகவனை பார்த்து பேசுகிறேன் என்றாள் தாரிணி இன்று ராத்திரியே ராகவனை எப்படி பார்ப்பீர்கள் என்ற சூர்யாவின் கேள்வியில் ஆவலும் கவலையும் துணித்தன அவர் போகிற பார்ட்டிக்கு நானும் போக எண்ணியிருக்கிறேன் என்றாள் தாரிணி இது என்ன விபரீதம் உங்கள் பெயரில் டில்லி போலீசாரிடம் ஏற்கனவே புகார் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் உத்தியோகஸ்தர்களின் பார்ட்டிக்கு எப்படி போவீர்கள் என் பெயரில்தானே புகார் இருக்கிறது ஆனால் அந்த பெயர் என்னுடையது என்று ஒருவருக்கும் தெரியாது இன்றைக்கு பார்ட்டி கொடுக்கிறவர் வைஸ்ராய் நிர்வாக சபை மெம்பர் அவருடைய மனைவி எனக்கு ரொம்ப சிநேகிதம் இன்றைக்கு பார்ட்டிக்கு போய்விட்டு அவர் வீட்டிலேயே இரண்டு நாள் தங்கியிருக்க போகிறேன் அவரிடம் கவர்மெண்ட் பாஸ் வாங்கி கொண்டுதான் பம்பாய்க்கு பிரயாணமாவேன் உங்களுடைய சாமர்த்தியத்தை நினைத்தாலே எனக்கு மூர்ச்சை போட்டுவிடும் போல் இருக்கிறது நானும் தான் சிற்சில வேஷங்கள் போட்டுக்கொண்டு சிஐடிக்காரர்களிடமிருந்து சிஐடி காரர்களிடமிருந்து தப்பி இருக்கிறேன் ஆனால் நீங்கள் செய்யும் காரியங்கள் ஒரே பிரமிப்பாயிருக்கின்றன நாம் ஒருவரையொருவர் பாராட்டி கொள்வதை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம் இப்போது உடனே சென்று சீதாவை கவனியுங்கள் சீதாவின் தேக நிலைமையும் மனோ நிலைமையும் உத்தேசிக்கையில் அவள் தனியாக மைதானத்துக்கு வருவது பற்றி எனக்கு இருக்கிறது இப்போது டில்லி நகரில் எங்கே பார்த்தாலும் அந்நிய சோல்ஜர்களும் சுதேசி சிப்பாய்களும் அழைந்த வண்ணம் இருக்கிறார்கள் சோல்ஜர்களும் சிப்பாய்களும் மட்டும்தானா சுதேச சமஸ்தான கழுகுகளும் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன தாரிணி நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்னை நான் பார்த்து கொள்வேன் கவலை வேண்டாம் சீதாவை பற்றித்தான் கவலையா இருக்கிறது தயவு செய்து நீங்கள் உடனே போங்கள் சீதாவை சந்தித்து எப்படியாவது சமாதானப்படுத்தி இன்று ராத்திரி அவள் வீட்டில் கொண்டு போய் சேருங்கள் ராகவனுடைய குணத்தில் இன்றைய தினமிருந்தே மாறுதல் இருக்கும் அதற்கு நான் ஜவாப்தாரி அந்த மூர்க்கன் ராகவனை நீங்கள் பார்த்து பேசுவது என்பது எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் வெறும் தூர்த்தன் எனக்கு மட்டும் ராகவனை பார்த்து பேச பிடிக்கிறதா சீதாவின் நன்மைக்காக அவ்விதம் செய்யப்போகிறேன் தாரிணி ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்வீர்களா சீதாவின் விஷயத்தில் நீங்கள் இவ்வளவு ஸ்ரத்தை கொண்டிருப்பதின் காரணம் என்ன அவள் புரட்சி வீரர் சூர்யாவின் அத்தங்கால் என்னும் காரணம் போதாதா என்னுடைய அத்தங்கால் என்பதற்காக அப்படி பணிவிடை செய்து அவளுடைய உயிரை காப்பாற்ற தோன்றுகிறாது அவளுடைய வசை மொழிகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவளுடைய சேமத்தை கருதவும் தோன்றாது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் உங்களுடைய ஊகம் உண்மைதான் அதற்கு வேறொரு முக்கிய காரணம் இருக்கிறது உங்களுக்கு சீதாவிடம் இருக்கும் அக்கறையைக் காட்டிலும் எனக்கு அதிகம் இருக்க காரணம் உண்டு ஆனால் தயவு செய்து அந்த காரணம் என்னவென்று கேட்க வேண்டாம் அது இன்னொருவருடைய ரகசியம் அவருடைய சம்மதம் இல்லாமல் நான் அதை சொல்லக்கூடாது என்றாள் தாரிணி போனால் போகட்டும் சீதாவிடம் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருப்பதால் பம்பாய்க்கு போகும்போது சீதாவின் தகப்பனாரை பற்றி ஏதாவது தகவல் உண்டா என்று விசாரியுங்கள் அவருடைய பழைய விலாசம் தருகிறேன் சீதாவின் நிலைமையை அவரிடம் தெரிவித்துவிட்டால் நம்முடைய பொறுப்பு குறையும் சூர்யா ஆச்சரியப்பட வேண்டாம் சீதாவின் தகப்பனார் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் ஆனால் அவரால் தற்சமயம் சீதாவுக்கு உதவி செய்ய முடியாது அவருடைய தற்போதைய நிலைமையை சீதா அறிந்தால் சந்தோஷப்படவும் மாட்டாள் சீதாவின் தகப்பனார் ஏதோ பெரிய கிரிமினல் குற்றம் செய்து நீண்ட கால தண்டனையடைந்து சிறையில் இருக்க வேண்டும் என்று சூர்யா நினைத்து கொண்டிருந்தான் தாரிணியின் வார்த்தை அதை உறுதிப்படுத்துவதாக நினைத்தான் ஆனால் சட்டென்று அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் ஒரு முகம் வந்து நின்றது தாடி வளர்த்து கொண்டிருந்த முஸ்லிம் மௌல்வியின் முகம் அது தாரிணி கீழே ஒரு மௌல்வி சாஹிப் உட்கார்ந்து குரான் வாசித்துக் கொண்டிருக்கிறாரே அவர் யார் சொல்ல முடியுமா என்று கேட்டான் சொல்ல முடியும் சூர்யா அந்த மௌல்வி சாஹிப் தான் என்னுடைய தகப்பனார் தாங்கள் மூர்ச்சியடைந்து விழுவதற்கு திண்டுமெத்தை கொண்டு வரட்டுமா என்றாள் தாரிணி பதினைந்தாம் அத்தியாயம் முடிவுற்றது நன்றி